அரசமரம். அரசமரம் கோயில்களிலும் ஆற்றங்கரைகளிலும் உள்ளன. இம்மரத்தின் அடியில் தெய்வ உருவங்களை அமைக்கிறார்கள். தெய்வங்களை வணங்கும் போது அரசமரத்தினையும் வளம் வருகிறார்கள். அப்போது அரசமரத்தின் தாமிர சத்தும் மின்சார சக்தியும் காற்றின் மூலமாக இலையின் கூர்மையான வழியாக வளம் வருவோர் உடலில் பாய்கிறது. பெண்களின் கர்ப்பத்திற்கு தடையாக இருக்கும் கிருமிகளை அழிக்கின்றது. ஆன்ம சக்தியை அதிகரிக்க செய்வதால் கௌதம புத்தர் போதி மரத்தின் அடியிலேயே ஞானம் பெற்றார். இம்மரத்தின் கிளைகள் ஹோமத்தில் இடம்பெறுகின்றன. இது காற்று மண்டலத்தை தூய்மையாக்கி நீண்ட ஆயுளையும் தருகிறது. இறைவன் திருவடிகளையே எண்ணி தவம் புரியும் புனிதமான மாதம் மார்கழி. அதிகாலையில் எழுந்து குளிரையும் பொருட்படுத்தாது நீராடி இறைவனையே வழிபடுகிறோம். மார்கழி மாதம் அதிகாலை நேரத்தில் விஞ்ஞானிகள் குறிப்பிடும் ஓசோன் எனும் தூய பிராணவாயு காற்று மண்டலத்தில் அடர்த்தியாக வருகிறது. இது உயிர் வாழ்வதற்கு உடல் உறுப்புகள் உற்சாகம் பெறவும் உதவுகிறது. ஓசோன் காற்று மார்கழி காலையில்தான் அதிகம் கிடைக்கிறது. சீனா அக்குபஞ்சர் மருத்துவம் அதிகாலை நேரத்தில்தான் நோய்களை குணப்படுத்த பயன்படுகிறது. அறிவியலின் அணுசக்தியும் மதத்தின் ஓம் சக்தியும் ஒரே பரம்பொருளின் வெவ்வேறு தோற்றங்கள்தான். அறிவியல் வேறு, மதம் வேறு அல்ல. அறிவியலுக்கும் மதத்திற்கும் இடையே உண்மையான பிரிவு ஏதும் கிடையாது. பௌதிக உலகில் அறிவியல் விதி என்றால் ஆன்மீக உலகில் ஆன்மீக விதி என்கிறோம். மேலும் இதுபோல ஆன்மீகமும் அறிவியலும் சார்ந்த பல வீடியோக்களை பார்க்க வேண்டும் என்றால் கேம்பிரிட்ஜ் ஸ்டுடியோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.